இங்கு கூடியிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மக்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுடன் உங்களை அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் என அரசு தரமுடன் செய்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருக்காது என்று நான் நம்புகிறேன். மக்களை என்னை நம்பி வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் என்னுடைய அரசு சிறந்த முறையில் செய்து தரப்படும். தண்ணீர் பிரச்சனை, சாலை வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை, மக்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நான் மற்ற ஆட்சி செய்தவரை குறை சொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை. அவர்கள் ஃபார்முலா வேற, ஆனால் மக்களை உங்களுக்காக செயல்படுத்த போற திட்டங்கள் சில நான் வகுத்து வைத்திருக்கின்றேன். என்னுடைய அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இளமையான அமைச்சர்களை நான் நியமித்துள்ளேன். அவர்கள் அனைவரும் உங்களுக்காக பாடுபட காத்துக் கொண்டிருக்கின்றனர். எல்லா அரசியல்வாதி மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனால் நான் செயல் மூலமாக அனைத்தையும் உங்களுக்கு செய்து காட்டுவேன். நான் படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களை குறித்து பேச விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் அரசு வேலை என்பது ஒரு முக்கியமான வேலையே அல்ல. அரசை நம்ப வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் ஒரு தொழிலை இந்த அரசு செய்து தரும். அது அரசு வேலையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஒரு சுழல் தொழிலாக நீங்கள் கருதினால் போதும். உங்கள் வருமானம் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்கும். நம் இந்தியா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அது உங்களுக்கே தெரியும். இந்தியாவுக்கு வேண்டி எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கு, குறிப்பாக நம்ம தமிழகத்தில் இருக்கு. ஆனால் மக்கள் அதை சிறந்த மொழியை பயன்படுத்த வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்ததுடன் செயல்படுத்த வேண்டிய அதிரடி திட்டங்களை இப்போது நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சொகுசு பேருந்து, டீலக்ஸ் பஸ், ஏசி பஸ். டீலக்ஸ் பஸ், ஏசி பஸ், அது மக்களுக்கு இப்போ தேவையே இல்லை. ஏன்? ஒருத்தனுக்கு 2000 ரூபா தான் சம்பளம் போய் வரத்துக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு பஸ் சார்ஜ் 20 ரூபா ஆகும். எங்க போ? அதனால் என்னுடைய அரசு டீலக்ஸ் பஸ் திட்டத்தை கைவிடுகிறது. என்னுடைய ஆட்சியில் டீலக்ஸ் பஸ் என்பது இல்லை. மக்களுக்கு சாதாரண பேருந்து, 2 ரூபாய் டிக்கெட் முதல் தான். 200 5 ரூபா 7 ரூபா கிடையாது. மக்களின் நிலையை புரிந்து கொண்டு என்னுடைய அரசு செயல்படும். சத்துணவு திட்டம் சிறந்த திட்டம். தமிழகத்தில் இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு திட்டம் சத்துணவு திட்டம். படிக்கும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக உணவு தருவது. ஆனால் சில காலங்களாக உணவு சரியில்லை. சில காலங்களால் அந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவை என்னது அரசு தரும். முட்டை கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லைங்க. முட்டை கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. முட்டை யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் சத்தான உணவு தரமான முறையில் சமைத்து தர வேண்டும். நான் அனைவருக்கும் ஒரு ஆணை இடுகிறேன். சத்துணவு ஊழியர்கள் அனைவருக்கும் நான் குறிக்கோள் ஆசைப்படுகிறேன். குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உணவையும் ஆரோக்கியமாக சமையுங்கள். உங்கள் பிள்ளைக்கு சமைப்பூர் சமையுங்கள். ஊர் மக்களுக்கு சமைப்பூர் சமைக்காது. சிறந்த முறையில் சமைத்து தர வேண்டும். அதில் யாராவது ஏதாவது குளறுபடியோ ஏமாற்றமோ செய்வதாக எனது அரசு கண்ணோட்டத்துக்கு தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் வேலை விட்டு நீக்கப்படுவார்கள் என்பதை இந்த அரசு உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறது. டாஸ்மாக் திட்டம் அடுத்ததாக. எத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்? அதனால் என்னுடைய அரசு டாஸ்மாக் திட்டத்தை கைவிடுகிறது. 4 பேர் குடிச்சு வர காசு இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. எந்த மக்களுக்கும் அதை வச்சு சேவை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையில்லை. ஒரு 10 பேர் குடிக்காம இருந்தா அந்த 10 குடும்பம் நல்லா இருக்கும். சேர்த்து பாருங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர். அதனால் அந்த திட்டத்தை தமிழ்நாடு கைவிடுகிறது. எனது ஆட்சியில் டாஸ்மாக் திட்டம் என்பது இருக்காது. டாஸ்மாக்கில் வேலை செய்த ஊழியர் அனைத்தும் எனது அரசு வேறொரு துறையில் நல்ல ஒரு பதவி வழங்கப்படும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய மக்கள் அனைவரும் விவசாயத்தை சிறந்த முறையில் நடத்துவதற்கு என்னுடைய அரசு இலவச மின்சாரம், குடிநீர் அனைத்தையும் எனது அரசு செய்து தரும். மக்களே, நீங்கள் யாரை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. என்னை நம்பி வந்து விட்டீர்கள், என்னை நம்பி நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள், அது ஒன்று போதும். அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளுக்கு ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடம் நாடி வரும் மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை, ஒரு மனு கொண்டு வரும்பொழுது அவர்கள் மீது தனியாக ஒரு கான்ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து யாரை நம்புவாங்க? நம்மளை நம்பி தான் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். உங்கள் மீது ஏதாவது குறை இருப்பதாகவோ என் அரசுக்கு தெரிய வந்தால் எந்த அதிகாரியாக இருந்தாலும்
அவர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்யும் என்னுடைய அரசு. எல்லா அரசு அதிகாரிகளும் ஒரு பியூன்ல இருந்து ஐஏஎஸ் வரையும் யாராவது எந்த அரசு அதிகாரியாவது தவறு செய்வதாக என் கண்ணோட்டத்துக்கு தெரிய வந்தால் உடனடியாக அவர்கள் பதவி விலக்கப்படுவார்கள். மக்கள் அனைவரும் சந்தோஷமாக 10 ரூபா கிடைச்சாலும் அது சந்தோஷமா இருக்கணும். ரேஷன் கடை, ரேஷனில் உங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் என்னுடைய அரசு வழங்கும். தரமான பொருட்கள், தரமான பொருட்களை என்னுடைய அரசு வழங்கும். எல்லா மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள் முதல் மேல் ஜாதி மக்கள், ஏன் ஜாதி இனிமே என்னுடைய அரசிலா, ஜாதி என்பதே கிடையாது. மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அரசு பதிவேட்டுகளில் யூனிஃபார்ம்ஸ், அரசாங்கத்திலிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களில் ஜாதி என்ற இது காலமே இருக்காது. ஜாதியே கிடையாது, நமக்கு இருக்கிறது ஒன்று ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி. ஜாதி என்பதை என்னுடைய அரசு அரசியல் கிடையாது. மக்களுக்காக உழைப்பது தான் என்னோட திட்டம். இங்கு அமைந்திருக்கும் அனைத்து அமைச்சர்களும் உங்களுக்காக பாடுபடுவார்கள். காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடா இவன் ஆட்சிக்கு வந்தவொன்னே அந்த இந்தருக்குலாம் போற, மக்களுக்கு எது நல்லதோ அதுதான் என் அரசு செய்யும். மக்கள் வேண்டான்றாங்களோ அதை நான் செய்யவே மாட்டேன். மக்களை உங்களுக்கான முழு முழு அதிகாரத்தை நான் தருகின்றேன். என்ன பிடிக்கலன்னா கூட எழுந்து வெளியே போடான்னு சொன்னா கூட நான் போறதுக்கு தயார். உங்களுக்கு பிடிக்காததை எதுவும் என் அரசு செய்யாது. உங்களுக்கு வேண்டிய அனைத்து கோரிக்கைகளும் இங்கிருந்து அமைச்சர்கள் மூலமாக, ஒவ்வொரு அதிகாரிகள் மூலமாக நிறைவேற்றி தர வேண்டும் என ஆணையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை நண்பர்களே, அவர் கீழே மக்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க நீங்க. அவங்களை நீங்க வந்து ஓவரா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இதை செய்யணும். அவங்க கையில் லைசன்ஸ் இல்லை, 100 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு. நானும் பார்த்துருக்கேன், தேவையில்லை. இனிமே மக்களுக்காக தான் நீங்க, ஓகேவா, அவங்களுக்காக தான் நீங்க உழைக்கணும். அவங்க கொடுக்குற வரி பணம் தான், ஓகேவா, அவங்களுக்கே ஒழுங்கா வேலை செய்யுங்க. அவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. மக்களுக்கு எது நல்லதுன்னு அதை மட்டும் செய்யுங்க, ஓகேவா. எனது அரசியல் காவல்துறை அதிகாரிகள் யாராவது லஞ்சம் வாங்குவதாகவோ லஞ்சம் வாங்க தூண்டுகோலாக இருப்பதாகவோ என் கண்ணோட்டத்துக்கு தெரிய வந்தால் அவர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யும் இந்த அரசு. பணி நீக்கம் மட்டுமல்ல, அவர்கள் மீது குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அவர்களை சிறையில் அடைக்கவும் இந்த அரசு தயங்காது. என்னுடைய அமைச்சரவையில் நீதித்துறை முதல் அனைத்து துறையும் சிறந்தான இளமையான அமைச்சர்களை அமைத்துள்ளேன். அவருக்கு ஆலோசனை வழங்க முதுமையான அமைச்சர்களையும் அமைத்துள்ளேன். தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சியை மக்கள் காணப்போகிறீர்கள். இனிமே அரசு ஊழியர்களுக்கு அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், போனஸ் போனஸ் எல்லா வகையிலும் போனஸ். நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்க சேர ஒவ்வொரு லாபம் உங்களுக்கு போனஸ் போனஸ். தமிழக மக்களை நீங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்ளுங்கள், இலவசமாக யாருக்கு எதுவுமே கிடைக்காது. இலவசமா உங்களுக்கு யாருமே எதுவும் தரமாட்டா. யார் இலவசமா தருவா? யாரை இலவசமா தருவாங்க? அவன் இலவசமா தரான், அவனுக்கு ஒரு ஓட்டு. இவன் இலவசமா தரான், இவனுக்கு ஒரு ஓட்டு. எதுக்கு? தேவையே இல்லை. உங்களுக்கு நல்லது செய்யறானா, உங்க வைப்பணம் தாங்க அவன் இலவசம்ன்றான். யார் உங்களுக்கு இலவசமா தரான்? யார் உங்களுக்கு இலவசமா தரான்? ஒருத்தன் கூட இலவசமா தர மாட்டாங்க. உங்க வரி பணத்தை அவன் வைத்துக் கொண்டுதான் உங்களுக்கு அது இலவசம் என்கிறான். அதை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம். என் ஆட்சியில் உங்களுக்கு அந்த ஏமாற்றமே இருக்காது. உங்கள் வரி பணத்தை நான் சிறந்த முறையில் செலவு செய்வேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் நான் கணக்கு வைத்துக் கொண்டிருப்பேன். நீங்க எப்ப கேட்டாலும் அந்த கணக்கை நான் காட்ட தயார். என்னுடைய அமைச்சரவையிலோ எனது ஆட்சியிலோ உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகமாக ஒரு பாயிண்ட் இருந்தாலும் போதும், அவங்க நான் டிஸ்கஸ் பண்ணேன். என் ஆட்சியை கலைப்பதற்கான முழு அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகின்றேன். என்ன பிடிக்கல, நான் நீங்க போடி வெளியே போய் வெளியே போன்னு சொன்னா நான் ஏந்து வெளியே போயிட்டே இருப்பேன். என்னடா இவன் முதல் நாளே ஆட்சிக்கு வந்தோடனே இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு நினைக்காது. நான் வந்து மக்களுக்காக தான் பேசுறேன், ஏன்னா நான் மக்களோட பேசுறேன். அப்புறம் அமைச்சர்களுக்கும் நான் உட்பட அரசு ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நான் கொஞ்சம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அரசு பணத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மினிஸ்டர் போறானா, முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், 1 ஹவரா இல்லாட்டி ஒரு 2 ஹவரா அந்த ஏரியாவில் டிராஃபிக் க்ளோஸ். கீழே வேலை செய்யறவங்க நம்ம, அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்க போறீங்க? என்னோட ஆட்சியில் அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒரு வாகனம் தான், ஒரு வண்டி தான்ப்பா. அதிகாரிகள் முதல் அமைச்சர் வர எனக்கு வர ஒரு வண்டி தான். டிராஃபிக் இனிமேல் க்ளோஸே கிடையாது. எந்த நேரத்தில் வேணாலும் டிராஃபிக்ல நின்று போட்டோம். யாராக இருந்தாலும் டிராஃபிக்ல நின்று போட்டோம். எல்லாரும் கடவுள் படைப்பில் அனைவரும் ஒன்றுதான். உங்களுக்கு கீழே வேலை செய்யறோம் நாங்கள். உங்களுக்காக பாடுபடதான் இந்த அரசு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் முதியோர்கள், அவருக்காக சிறப்பு திட்டங்களை நான் அழைத்து வைத்திருக்கிறது. பள்ளி செல்லும் பிள்ளைகள்,
குறிப்பாக கல்லூரியிலும் பள்ளியிலும் செல்போன் தடை செய்யப்படும். இந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இளைஞர்கள் பல வகையில் சீரழிந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் குறிப்பாக 18 வயது கீழே இருக்கும் யாரும் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது என்பதை என் அரசு ஒரு சட்டமாக வெளிவரும் என்பதை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் நீங்கள் உடனடியாக அதிகாரிகளை தெரிவிக்க வேண்டும். தெரிவித்தால்தான் இந்த அரசு அதை சிறந்த முறையில் செயல்படுத்தி தரும். உங்களுக்கு இனிமேல் எந்த விதமான கவலையும் தேவையில்லை. உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசு உங்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என வந்திருக்கும் அரசு. நீங்கள் அடுத்த 5 ஆண்டை பற்றி யாரு வரப்போறா, நான் தான் அந்த ஆட்சியில் அடுத்த 5 வருஷம் நான் தான் வரணும்னு ஆசைப்படல. இந்த 5 வருஷம் மக்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கணும். அடுத்த 5 வருஷத்துல எப்படி இந்த ஆட்சியை தக்க வைக்கணும்னு நான் எப்பவுமே எதிர்பார்க்கவே இல்லை. மக்களுக்காக சிறந்த முறையில் அனைத்தையும் நான் செய்து தருவேன். இந்த 5 வருஷத்துல எது செய்ய போறனோ அதுதான் அடுத்த 5 வருஷத்துல நான் வரப்போறேன் இல்லையா நிர்ணயிக்கணும். அந்த கட்சிக்காரன் இதை செஞ்சான், அந்த கட்சிக்காரன் இதை செஞ்சான், அதுக்காக நான் இதை செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல திட்டமா? தமிழ்நாட்டுக்கு இது ஒரு நல்ல திட்டமா? நான் கண்டிப்பா செயல்படுத்துவேன். நான் குறிப்பாக ஒன்று சொல்லிக்கிறேன், பத்திரிகை நண்பர்கள் இதை குறிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து வரும் நிறுவனங்களை விட இந்தியர் ஒருவர் முன் வந்து, சார் நான் இந்த ப்ராஜெக்டை செய்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் செய்தால் நம்ம நாட்டுக்கு இவ்வளோ லாபம், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சொல்றீங்களா? உங்களுக்கு நான் உடனே அப்படியே சைன் கொடுத்துறேன், அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பேரில் எழுதுறேன். எந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் முன்னுரிமை வழங்கப்படாது. என் மக்கள் உங்களுக்கு தான் நான் முன்னுரிமை வழங்குவேன். அதுக்கப்புறம் நான் முதல் கட்ட திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் நான் கூறியிருக்கின்றேன். அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சிறந்த கல்வி வழங்குவதுதான் அரசு அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிறந்த கல்வி வழங்கப்படும். ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட்க இங்கிலீஷ்ல இருந்து கம்ப்யூட்டர் வரை எல்லாம் என் அரசு தரும். ஏன் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த மாதிரி எஜுகேஷன் வழங்க முடியுமா? என் கவர்மெண்ட் சவால் விடுது. எந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நான் சொல்லுவேன், இந்த ஆட்சியில் அனைத்து பள்ளிகளும் சிறந்த தரமான கல்வி வழங்கப்படும். பாருங்க, சும்மா ஃபாரின் ரேஞ்சில் பசங்க போயிட்டு வராங்க, அந்த பசங்களுக்காக நான் ஏர் பஸ் விட கூட தயாராக இருக்கேங்க. பசங்க போய் வரத்தாங்க, ஏர் பஸ் கூட அரசு வழங்கும். மக்கள் எதை கேட்கிறார்களோ கொடுக்கும் அரசாக இது இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோதான் மெயினான ரீசன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என் வருகையை எடுத்து இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உங்களால் செய்ய முடியுங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் தான் இந்த தமிழகத்தை வளப்படுத்த முடியும். எந்த இடத்துல ஒரு சின்ன தப்புன்னா, நானே தப்பு செஞ்சால் கூட நீங்கள் சொல்லுவாங்க, பத்திரிகை உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை விட +1 உங்களுக்கு இருக்கு. ஸோ மக்களுக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை நான் கூற விரும்பினேன். அதை எனக்காக நீங்கள் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டீர்கள். சிறந்த ஆட்சியை இந்த தமிழகத்தில் நான் இந்த 5 ஆண்டுகள் நடத்தி காட்டுவேன். இந்த தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆட்சியை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்று நீங்கள் கூறும் வகையில் நான் அமைவேன். இந்த அரசின் மீது எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக என்னை அணுகலாம். எந்த குறையாக இருந்தாலும் என்னை அணுகலாம். எந்த தவறாக இருந்தாலும் என்னை அணுகலாம். உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து, என்னை ஆதரித்து இந்த 5 ஆண்டு காலமும் உங்களுக்காக உழைக்க நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.